இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்திலேருந்து நம்ம வந்து தவிர்க்கணும், பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு. கவசம் அப்படின்னு சொல்லுவாள். நிறையா சுற்றி சுற்றி பிரச்சனை இருந்துட்டுருக்கிறவளுக்கு அது எப்படி தீர்க்கிறது? யோசனையின் மூலமாக நிறையா விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டுருப்போம். இருப்பினும் அது கூட தெய்வ பக்தி தெய்வ சக்தி சேர்ந்துட்டுனா இன்னும் அந்த ப்ராப்ளத்திலேருந்து நம்ம விடுபடுவோம் இல்லையா? அதுக்கு கவசம்னு சொல்லுவாங்க. அதான் கந்தசஷ்டி கவசம், இப்படி கவசம். இப்போ இன்றைக்கி ஒரு அற்புதமான கவச மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். இது வந்து பவானி கவசம், அதாவது அம்பாளுடைய கவசம். இந்த கவசத்துக்கு உண்டான மந்திரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது நம்மளவே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும், அந்த அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அந்த மந்திரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓம் நந்தினே கதிதம் தேவி துவாக்ரேஷ பிரகாசிதம். இந்த மந்திரத்தை மனசார வேண்டிக்கும். அம்பாளுடைய அப்படியே அந்த சாட்சாத் ஸ்வரூபத்தை மனசில் வேண்டிக்கும். நீங்கள் கோயிலில் போவேல் உங்களுக்கு இஷ்டமான அம்பாளை வேண்டிக்கும். இந்த சக்தியான தேவி எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கும். இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கும், நிச்சயம் உங்களுக்கு கவசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் அற்புதமான மந்திரம் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷ ஆச்சாரியர் ஜோதிஷ கலாரத் மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோ. நன்றி.